हेलो फ्रेंड्स वेलकम टू तमिल एंड राज अकाडमी इंब पाकपर और टापिक वो इंडिया अगे वो मकल तक एप्ली तकवल एप्ली प्लस वणिकम एप्ली अभी नाम वो पाकपर सो इत लेसन आक्चुअल वो नम्बर वो सिलबस अदार लेसन रेडी पड़िटो अमल 2020 एक्साम सिलबस टीएनपीएससी ग्रूप टू रीसंटा मत न्यू सिलबस एटको अंत न्यू बुक सिक्स्थ टेन्त वरीकून लेसन पड़ी वे मेरी अब पातना अरउंड नूती नापत् लेसन नम्बर वो सिलबस कवर पड़ोना पड़ी वैंड कटाय सूल नूती नापत् பாடத்துக்கும் நம்ம வீடியோ ரெடி பண்ணியாச்சு சரிங்களா அதுல நம்ம வந்து டெஸ்ட் இப்போ வந்து ரன் ஆகிட்டு இருக்கு சோ கிட்டத்தட்ட अराउंड 15 டெஸ்ட் நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு இந்த 15 டெஸ்ட்ல ஒவ்வொரு நாளைக்கும் நமக்கு வந்து பார்த்தனா ஒரு நாள் படிச்சிட்டு அடுத்த நாள் கேப் விட்டு அதுக்கு அடுத்த நாள் டெஸ்ட் அப்படிங்கற கணக்குல நம்ம வந்து போயிட்டு இருக்கோம் சோ அதுல இப்போ நமக்கு வந்து பார்த்தனா இந்த டெஸ்ட்க்கு நம்ம இந்த 149 லெசனிங் கவர் பண்றோம் அதுல இந்த ஒரே ஒரு லெசன் மட்டும் தான் பெண்டிங் இப்போ நாம இப்ப பார்க்க போற இந்தியா மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு இந்த ஒரு லெசன் மட்டும் தான் பெண்டிங் மீதி இருக்கிற எல்லா லெசனுக்கும் நம்ம வீடியோட லிங்கே நம்ம வந்து இது கீழ நம்ம வந்து கொடுத்துறோம் சரிங்களா சரி ஓகே இந்த பெண்டிங் இருக்க கூடிய லெசன்ஸையும் நம்ம வந்து இந்த வீடியோல பார்த்தறலாம் சோ இந்த डाकमेंट्स वेणू अब नंबर को वो वाट्सअप पड़ूंगे नंबर 8489637338 सर अबउटे चक पाती अब वेरीफ पड़ी पांग नम्बर लेसन नम्बर पाक आरमचरला सो पाकपर और पाठ मकल तक एपड़ी एपड़ी तकवल एपड़ी वणिकम एपी अभी पाकपर मकल तक अब अडरती परवल एपी मकल तक वलर्ची कुछ वर्ष एपड़ी इोड़ अल अभी एंमारी अभी पापम प्लस अड़पड़ा वे इटपयर नगरमयम पापम पातना नील नम रोड मूलम एपड़ी नम्बर और इन इतने लोकेशन मारी नीर नमक वह पा கடல் வழியாக தென் வான்வெளி ஃளைட் மூலமாக எப்படி வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம் அப்படிங்கிற நிகழ்வுகள் அது போக தகவல் தொடர்பு இன்டிவிஜுவலா நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோன் பண்றது மெயில் பண்றது இன்டிவிஜுவல் கம்யூனிகேஷன் தான் அதுல இருந்து எப்படி வந்து ஒரு பெரிய இன்டிவிஜுவல்ல இருந்து ஒரு கார்ப்பரேட் மாதிரி ஒரு பெரிய ஒரு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிகழ்வுகள் தான் இந்த லெசன்ல ஃபுல்லா பார்க்க போறோம் சரிங்களா சோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் இது சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் ஹைலைட் பண்ணி தான் உங்களுக்கு நான் கொடுத்துறேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க फर्स्ट அறிமுகம் ஆக்சுவலா இந்த மக்கள் தொகை அடர்த்தி பத்தி படிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படின ஒரு பாயிண்ட் கொடுத்திருப்பாங்க சோ 2011 அப்பதான் வந்து லாஸ்டா மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்துருந்தது ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு இடையில நமக்கு வந்து பார்த்தனா இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவாங்க அதுல 2011 னுடைய கணக்குல நம்ம வந்து பாக்கும்போது 1210.19 மில்லியன் அப்படிங்கற அளவு மக்கள் வந்து இருந்தாங்க 121 கோடி அப்படினு சொல்வாங்க அத தென் இந்த மக்கள் தொகை அப்படினா என்ன अभी पाकनों और मकलिए एनिका मकल तक सिंपला इत उल मकल तक अधिकमार अब पाको चीन अधिकमार चीन इंडिया अभी रे पॉइंट को इंडिया नमक वो मकल तक अधिकम अब पातना एपी सोल नार्मला उलगत मत नोद अल्व रेल नालु सदवी मट सर उलगत फार एक्सापल नमक वह पातना नूर ஏக்கர்னா வெறும் 2 ஏக்கர் 2.5 ஏக்கர் தான் நம்ம வந்து இந்தியாவுக்கு சொந்தமானது அப்படி இருக்க கூடிய அந்த 2.5%ல 2.4% 2.5 கிடையாது 2.4%ல நமக்கு வந்து பார்த்தனா மக்கள் தொகை உலக அளவில் இருக்க கூடிய மக்கள் தொகையில 17.5% மக்கள் இங்க இந்தியால இருக்காங்கன்றாங்க அப்டினா ஆக்சுவலா வந்து 2.4% மக்கள் தொகையில இருந்துச்சுனா சாரி அந்த பரப்புகள் இருந்துச்சுனா இங்க உலக அளவுல நமக்கு வந்து 100% இடப்பரப்புல நமக்கு வந்து பார்த்தனா 2.4% மக்கள் தொகை தான் இருக்கணும் ஆனா 17% இருக்காங்க அப்டினா இடப்பரப்பை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 8 மடங்குக்கு மேல மக்கள் தொகை இருக்காங்க அப்படிங்கற மாதிரி கணக்கு சரிங்களா சரி ஓகே உலகில் உள்ள 6 நபர்களில் ஒருவர் இந்தியராக உள்ளனர் இந்த பாயிண்ட் புக் பேக் பின்னாடி கேட்டிருக்காங்க உலகத்துல 100 பேர் இருக்காங்கன்னா அதுல 6ல ஒருத்தன் கண்டிப்பான முறையில் இந்தியனா இருப்பான் அப்படிங்கற கவுண்டிங்ல இருக்காங்கலாமா த
தென் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்துவாங்க. இது முதல் முதலாக மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது 1872 வருஷம் நடத்தினாங்க. தென் அதுக்கடுத்து 81வது வருஷம் ஆக்சுவலாக 1882 தான் நடத்தணும், ஆனால் 81 அதுக்கு முன்னாடி வருஷமே நடத்தி வச்சுருந்தாங்க சரிங்களா. ஏன்னா இது முதல் கணக்கெடுப்பு அப்படிங்கிறது அடிப்படையாக வச்சு இப்போல இருந்து 1881 அப்புறம் 91 2001 2011 அப்படிங்கிற மாதிரி நிறைய வரிசையாக வந்துட்டு இருக்கோம் சரிங்களா. 1891 அப்புறம் 1901 வரைக்கும் 1911 இருக்கும் அப்படி வரிசையாக அப்படியே வந்துட்டு கடைசியாக இப்போ நம்ம லாஸ்ட்டாக 2011 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு நடத்தினாங்க சரிங்களா. 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 நடந்திருந்தது. இந்த 2011 கணக்கெடுப்பின்படி சில புள்ளி விவரங்களை நமக்கு எடுத்து சொல்ல வர்றாங்க. அது என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். நார்மலா மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல். ஆக்சுவலாக மக்கள் தொகை அப்படிங்கிறது அதிகமாக எந்த இடத்துல இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த நிலப்பரப்பை சார்ந்து இருக்கும். ஒரு இடத்துல வேளாண்மை நடக்கலை அப்படின்னா வேளாண்மை எங்கே நடக்குதோ அந்த இடத்துல மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. காலநிலை, ஒரு இடத்துல வெயில் அடிச்சுட்டே இருக்குன்னா அங்கே மக்கள் இருக்க மாட்டான், இன்னொரு இடத்துல கொஞ்சம் நல்ல மழை பெய்யுதுன்னா அங்கே மூவ்மெண்ட் ஆகி போவான். மண் சரியில்லை, நீர்ப்பரப்புகள் சரியில்லை, கனிம வளங்கள், தொழிலகங்கள், போக்குவரத்து, நகரமயமாக்கல், இது எல்லாமே கரெக்டாக எங்கே இருக்கோ அதை நோக்கி மக்கள் போவான். அந்த இடத்துல மக்கள் தொகை அடர்த்தி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற பாயிண்ட் தான் இங்கே கொடுக்குறாங்க. 199.5 மில்லியன் மக்கள் தொகை கொண்ட உத்தரப்பிரதேச மாநிலம் இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலமாக உள்ளது. அப்போ உத்தரப்பிரதேசத்தில் மக்கள் தொகை அப்படிங்கிறது ரொம்ப அதிகம், 199.5 மில்லியன் அப்படிங்கிற அளவு மக்கள் தொகை இருக்காங்க எங்கே, உத்தரப்பிரதேசத்தில். அப்போ கேட்கலாம், இந்தியாவில் எந்த மாநிலத்தில் மக்கள் தொகை அப்படிங்கிறது அதிகம் அப்படின்னு கேட்டால் உத்தரப்பிரதேசம். சரி ஓகே, அப்புறம் ரொம்ப கம்மியானது என்ன அப்படின்னு கேட்டோம்னா சிக்கிம் 0.61 மில்லியன் தான் சிக்கிமில் இருக்கக்கூடியது. அதே மாதிரி யூனியன் பிரதேசம் எடுத்துக்கிட்டோமாக்கும் புதுடெல்லியில் 16.75 மில்லியன் அப்படிங்கிற அளவு மக்கள் தொகை வந்து புதுடெல்லியில் இருக்குது சரிங்களா. யூனியன் பிரதேசத்தில் புதுடெல்லி அப்படிங்கிறது அதிக மக்கள் தொகை கொண்டதாகவும், உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிறது மாநிலத்தில் அதிக மக்கள் தொகை கொண்டதாகவும், சிக்கிம் அப்படிங்கிறது மாநிலத்தில் கம்மியான மக்கள் தொகை கொண்டதாகவும் இருக்குது. இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கேட்குறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது சரிங்களா. ஸோ புள்ளி வருது எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இந்தியாவில் மிக குறைந்த அளவு மக்கள் தொகை அடர்த்தி கொண்டுள்ள மாநிலம் எது அப்படின்னு கேட்டுட்டு உத்தரப்பிரதேசம், டெல்லி, அப்புறம் வந்து சிக்கிம், அப்புறம் சென்னை அப்படின்னு ஏதாவது ஒன்று கொடுத்து கேட்கலாம். சென்னையில் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்து கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா நீங்கள் சிக்கிம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். தென் மக்கள் தொகை அடர்த்தி. மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு சதுர கிலோமீட்டருக்கு சராசரியாக எத்தனை மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறத கணக்கு சொல்கிறது தான் மக்கள் தொகை அடர்த்தி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து தமிழ்நாடு மட்டும் எடுத்துக்கிறோம். தமிழ்நாடு அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 100,000 ஏக்கர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கவுண்டிங்கில் வச்சுக்கிட்டோமாக்கோ. 100,000 ஏக்கரில் 100,000 நபர்கள் வந்து இருக்காங்க அப்படின்னா 1 ஏக்கருக்கு 1 நபர் கணக்கு வீதம் வருதா? அப்படி இல்லாமல் 1 சதுர கிலோமீட்டருக்கு எத்தனை நபர் இருக்காங்க அப்படிங்கிறது சரிங்களா. ஒரு சதுர கிலோமீட்டர்னா என்ன, ஒன்றும் இந்த பக்கம் ஒரு கிலோமீட்டர் இருக்கும், இந்த பக்கம் 1 கிலோமீட்டர், இந்த பக்கம் 1 கிலோமீட்டர், இந்த பக்கமும் 1 கிலோமீட்டர் இருக்கும். இந்த மாதிரி இடையில இருக்கக்கூடிய இந்த பரப்புகளில் சராசரியாக எத்தனை மக்கள் வாழ்றாங்க அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய கணக்கு தான் மக்கள் தொகை அடர்த்தின்னு சொல்லுவாங்க. நமக்கு இங்கே வந்து பார்த்தோன்னா 382 பேர் அப்படிங்கிற கணக்கில் இருக்காங்க. நம்ம இந்தியாவில் சராசரி மக்கள் தொகை 382 பேர் சராசரியாக தான் சொல்கிறாங்க. ஆனால் குறிப்பிட்டு சில இடத்துல மட்டும் இந்தியாவில் சில மிக அதிகமான மக்கள் தொகை கொண்ட மாநிலமாக பீகாரில் இருக்குது. பீகாரில் வந்து பார்த்தோன்னா அந்த பீகாரை மட்டும் கணக்கில் வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1106 பேர் 1 சதுர கிலோமீட்டருக்குள்ளே நமக்கு வந்து பார்த்தோன்னா பீகாரில் இருக்காங்களாமா. அதே மாதிரி அருணாச்சல பிரதேசத்தில் எடுத்துக்கிட்டோம் மக்கள் 1 சதுர கிலோமீட்டரில் வெறும் 17 பேர் தான் இருக்காங்க. அப்போது அதிகமாக மக்கள் தொகை அடர்த்தி பெற்றுள்ள அந்தது என்ன, மக்கள் தொகை அடர்த்தி அப்படிங்கிறது எங்கே அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்ல வர்றாங்க சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா நல்லா தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. நார்மலாக அந்த மக்கள் தொகை அடர்த்தி வந்து சராசரியாக 1 சதுர கிலோமீட்டரில் எவ்வளவு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்ல வர்றது சரிங்களா. பரவல் அப்படிங்கிற விஷயத்தில் நமக்கு என்னென்னா, ஓவரால் மக்கள் தொகை, மக்கள் அப்படிங்கிறது ஓவராலாக மக்கள் தொகை அப்படிங்கிறது எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத கணக்கு வச்சு சொல்கிறது. இது அடர்த்திங்கிறது ஒரு குறிப்பிட்ட சதுர கிலோமீட்டருக்குள்ளே நமக்கு வந்து மக்கள் தொகை அப்படிங்கிறது எவ்வளவு இருக்காங்க அப்படின்னு சொல்ல வர்றது. அதே மாதிரி யூனியன் பிரதேசம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 11320 பேர் அப்படிங்கிறது 1 சதுர கிலோமீட்டருக்கு இருக்காங்க சரிங்களா. அதனுடைய இடப்பரப்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மி, உள்ளே வாழக்கூடிய மக்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்ல வர்றது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. புதுடெல்லியில்
11,320 பேர். அந்தமான் நிக்கோபார் தீவுல ரொம்ப கம்மியான அளவு மக்கள் தொகை கொண்டிருக்கு, வெறும் 46 பேர் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு அப்படிங்கறதான் கொடுத்திருக்காங்க. தி நெக்ஸ்ட், இது வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் மக்கள் தொகை அப்படிங்கிறது எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மிக குறைந்த மக்கள் அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 150 பேருக்கும் கம்மியானா அருணாச்சல பிரதேசத்தில் வெறும் 17 பேர் தான் இருக்காங்க அப்படிங்கிற கணக்கு. அருணாச்சல பிரதேசத்தில் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அதே மாதிரி ரொம்ப அதிகமாக எங்கே இருக்காங்க அப்படின்னா டெல்லியில் 11,320 பேர் இருக்காங்க. தென் மக்கள் தொகை வளர்ச்சி மற்றும் மாற்றம். மக்கள் தொகை வளர்ச்சிங்கிறது ஒரு அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும்போது மக்கள் தொகை மொத்தம் அப்படிங்கிறது எவ்வளவு இருந்தாங்க, அதுக்கு அடுத்து எவ்வளவு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு மக்கள் தொகை அப்படிங்கிற வளர்ச்சிங்கிறது மாறுபட்டது. இந்த 1901 1921 இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் கொஞ்சம் மக்கள் தொகை மேலே போயிட்டு மறுபடியும் ரிவர்ஸில் வந்திருக்கானுங்க. ஒரு பெரிய பெரிய ஒரு அதிசயமான ஒன்று. ஆனால் மற்றதெல்லாம் பாருங்கள், கூட்டிகிட்டே போகும் கூட்டிகிட்டே போகும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள்லாம் போயிட்டுருக்கு. கடைசியாக இப்போ 2000 இப்போ மறுபடியும் 2011 அப்படிங்கிறதுல இருக்குல்ல, 2021 கணக்கில் நமக்கு செக் பண்ணும்போது மக்கள் தொகை இப்படி போகும் சரிங்களா. ஸோ நல்லா வெரிஃபை பண்ணி பாருங்கள், மக்கள் தொகை ரொம்ப அதிகமாக தான் போகும், கம்மியாக இருக்கிறதுக்கான சான்சஸே இல்லை. தென் நெக்ஸ்ட்டு, இந்திய மக்கள் தொகை வளர்ச்சியின் பல்வேறு நிலைகள். இந்த நிலைகளைத்தான் மேலே கொடுத்துருக்க நிலைகளைத்தான் ஒவ்வொரு வருஷத்துலேயும் எந்தெந்த மாதிரி இருக்குது, மந்த நிலை அடைஞ்சதா, இல்லை பெரும் பிளவுகள், அதிகமாக மக்கள் தொகையை உருவானாங்களா, இல்லை கம்மி ரொம்ப ரிவர்ஸில் போனாங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகளைத்தான் சொல்லியிருப்பாங்க. ஒன்று தேக்க நிலைன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 1901 1921 இந்த காலகட்டத்தில் இப்படி போயிட்டு இப்படி வந்துச்சுல, அதை தான் நமக்கு சொல்கிறாங்க பெரும் மக்களியல் பிளவு ஆண்டு அப்படிங்கிறத நமக்கு சொல்ல வராங்க. இந்த குறிப்பிட்ட காலத்தை 1901 இந்த இடைப்பட்ட இந்த காலத்தை நமக்கு வந்து பார்த்தோன்னா பெரும் மக்களியல் பிளவு ஆண்டு அப்படின்னு ஒரு பாயிண்டாக நமக்கு சொல்ல வர்றாங்க. இந்த நெக்ஸ்ட்டு நிலையான வளர்ச்சி காலம் அப்படிங்கிறது இது அந்தளவுக்கு இல்லை. நெக்ஸ்ட்டு அதிவேக வளர்ச்சியை மக்கள் தொகை வெடிப்புன்னு சொல்கிறாங்க. ரொம்ப அளவுக்கு அதிகமான மக்கள் தொகை உருவாகினாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதை மக்கள் தொகை வெடிப்புன்றாங்க. தென் மக்கள் தொகை மாற்றம். ஸோ மக்கள் தொகை மாற்றம் பிறப்பு விகிதம், அதில் ஒரு பிறப்பு விகிதம் அப்படிங்கிறதுனா என்ன, இறப்பு விகிதம் அப்படின்னா என்னன்னு சொல்ல வர்றாங்க. 1000 நபர்களில் பிறப்பு விகிதம் என்பது ஒரு வருடத்தில் 1000 மக்கள் தொகை எண்ணிக்கையில் உயிருடன் பிறந்த குழந்தையினுடைய எண்ணிக்கை. 1000 மக்கள் தொகை எண்ணிக்கையில் உயிருடன் எவ்வளவு பிறந்திருந்தாங்க அப்படிங்கிற கணக்கை தான் நமக்கு வந்து மக்கள் தொகையில் பிறப்பு விகிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இறப்பு விகிதம்னா அதுக்கு அப்படி ஆப்போசிட், செத்தவங்க எவ்வளோ பேருன்னு. தென் நெக்ஸ்ட்டு, இந்த மக்கள் தொகையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரணியாக இடப்பெயர்வு அப்படின்னு ஒரு காரணம் இருக்குது. நம்ம இந்த இடப்பெயர்வை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு பாடம் பார்த்துருந்தோம், நகரமயமாக்கல் பற்றியும் இதுக்கு முன்னாடி ஒரு பாடம் பார்த்துருந்தோம், அதை பற்றி உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடப்பெயர்வு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு தன்னுடைய இடத்துல வாழ்கிறதுக்கான சூழ்நிலை இல்லாமல் இருக்கலாம், அல்லது தன்னுடைய இடத்தை விட இன்னொரு இடத்துல வாழ்கிறதுக்கான சூழ்நிலை கொஞ்சம் நல்லா இருக்கலாம் அப்படின்னு ஒரு நினப்புனால போகலாம். அதர்வைஸ் பெண்கள் வந்து திருமணத்தினால ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகலாம், அதர்வைஸ் வேலைக்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகலாம், படிப்புக்காக போகலாம், மருத்துவத்துக்காக போகலாம், ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய அந்த நிகழ்வுகளை தான் நம்ம இடம்பெயர்தல் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ இந்த இடம்பெயர்தலில் சில புள்ளி விவரங்களை மட்டும் நமக்கு கொடுக்குறாங்க. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் 121 கோடி மக்களில் 45 கோடி மக்கள் இடம்பெயர்ந்தவர்களாக விளங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1/3 மக்களுக்கும் மேலே சரிங்களா, அவ்வளோ பேர் நமக்கு வந்து பார்த்தோன்னா இடம்பெயர்ந்தவர்கள், தன்னுடைய சொந்த இடங்கள்லேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் தஞ்சம் பிழைக்கிறதுக்கு போனவங்க மாதிரி இருக்கிறவங்க 1/3 மேலன்றாங்க. தென் இந்த 37% இடம்பெயர்வில் 48% பெண்களும் 52% ஆண்களும் இடம்பெற்றிருக்காங்க. 37% ஓவராலாக 137 பேர் இடம்பெயர்ந்தவர்களாக இருக்காங்கன்றாங்க. இந்த 37 பேரில் பாதிக்கும் மேலே ஆண்களாகவும் பாதிக்கும் கொஞ்சம் கம்மியாக பெண்களும் இடம்பெயர்ந்திருக்காங்க. ஆண்கள் அதிகமாக இடம்பெயர்தலுக்கு காரணம் பணி வேலைக்காகவும், பெண்கள் அதிகமாக இடம்பெயர்தலுக்கான காரணம் திருமணத்திற்காகவும் தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்றாங்கன்னு சொல்லுவாங்க. தென் நெக்ஸ்ட்டு, வயது கலவை அப்படின்னா ஒன்றும் இல்லை,
சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு அத்தனை நபர்களும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய நிகழ்வுகளை சொல்லுவாங்க. பாலின விகிதம் அப்படிங்கிறது என்னென்னா, 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிற கணக்கை சொல்லக்கூடியது தான் இந்த பாலின விகிதத்தில் சொல்ல வருவாங்க. சரிங்களா, இதில் பாலின விகிதத்தில் ஆண்களை விட பெண்கள் அதிகமாகவும் இருக்காங்க ஒரு சில இடத்துல. அது எங்கன்னு பார்க்கும்போது, கேரள மாநிலத்திலையும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துலேயும் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக இருக்காங்க. அதில் வந்து பார்த்தோம்னா, கேரளாவில் 1084 பெண்கள் இருக்காங்க. 1000 ஆண்கள் தான், 1084 பெண்கள் அப்படிங்கிற அந்த ரேஷியோவில், அந்த விகிதத்தில் இருக்காங்க. புதுச்சேரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யூனியனில் பார்த்தோம் அப்படின்னா, 1038 பெண்கள் அப்படிங்கிறது இருக்காங்க. அதே மாதிரி ரொம்ப கம்மியான அளவில் ஆண்களை கம்பேர் பண்ணும்போது பெண்கள் அப்படின்ன விகிதம் பார்த்தோம்னா, டையூடாமனில் வந்து பார்த்தோன்னா ரொம்ப கம்மியான அளவு. 1000 ஆண்கள் இருக்கிற இடத்துல 618 பெண்கள் தான் அவங்களுக்கு பேர் இருக்கிற மாதிரி இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. தென் எழுத்தறிவு விகிதம். எழுத்தறிவு விகிதம்னா, படிப்பறிவு பெற்றுள்ள அவர்களை அதிகமாக கொண்டுள்ள மாநிலம் அப்படின்னு சொல்கிறது தான் கொடுத்துருக்காங்க. இதில் கேரள மாநிலத்தில் மொத்தம் வந்து 93.9%, அதாவது 100க்கு 94 பேர் கண்டிப்பாக வந்து படிச்சிருக்காங்க. ரொம்ப கம்மியான, மீதி ஒரு 6 பேர் தான் படிக்காமல் இருக்கிறவங்க மாதிரி. அதே மாதிரி லட்சத்தீவுகள் அப்படிங்கிறது 100க்கு 93 பேருக்கு மேலே படிச்சிருக்காங்க, ரொம்ப கம்மியான அளவு அப்படின்னு பார்க்கும்போது. பீகாரில் 100 பேரில் 64 பேர் தான் படிச்சிருக்காங்க. புள்ளி விவரத்தில் 93.9, 92.28, 63.82, அந்த அளவுக்கு ரேஷியோவில் பல மாற்றங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட்டு, இந்தியாவில் வேலையில் பங்கேற்போர் விகிதம் 39.79%. ஸோ அது ஒரே ஒரு பஞ்சமாக ஒரு பாயிண்ட்டு. தொழிற்சாரில் தொழில் செய்யக்கூடியவங்களில் சில பேர் தொழில் செய்கிறது பகுதி தொழில் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதாவது முழு நேரம் வேலை பார்க்குறவங்க, அப்புறம் வந்து பார்த்தோன்னா பகுதி நேரம் வேலை பார்க்குறவங்க, அப்புறம் தொழிலே பண்ணாமல் இருக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிருப்பாங்க. அது அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. தென் நெக்ஸ்ட்டு, நகரமயமாக்கல். நகரமயமாக்கல் அப்படின்னா, கிராமத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு, நகரத்துக்கு கொண்டு போய் அங்கே போய் வாழக்கூடிய நிகழ்வுகளை நகரமயமாக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் இந்திய நகரமயமாக்கம் 2011 31.16% அதிகரிச்சிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் நகரமயமாக்கல் அப்படிங்கிற நிகழ்வுகள் கம்மியாக இருந்திருக்கு. 2011 இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 31.16% அப்படிங்கிறது அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்னா, மக்கள் தொகைங்கிற ரொம்ப போய் நெருக்கமாகிக்கிட்டு, ரொம்ப அத்தியாவசிய தேவைகளுக்காக அப்படின்னு போய் இருக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் இதில் கோவா மாநிலம் மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதியாக விளங்குது. கோவா தான் ரொம்ப ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடியது. நகரமயமாக்கத்தில் மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட மாநிலமாக கோவா திகழ்கிறது. த நெக்ஸ்ட்டு, 10.04 மேலே வந்து பாருங்கள், கோவாங்கிறதுல 62.17% அப்படிங்கிறது நகரமயமாக்கப்பட்டவையாகவும், 10.4% அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான அளவு. இமாச்சல பிரதேசம் அப்படிங்கிறது குறைந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதியாகவும் இருக்குது. யூனியன் பிரதேசத்தில் வந்து பார்த்தோன்னா, புதுடெல்லி கிட்டத்தட்ட 97.50%. இந்த விஷயத்தில் என்ன சொல்லலாம் அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும், இங்கே வந்து பார்த்தோன்னா இங்கே இருக்கக்கூடிய 100 நபர்களில் எல்லா நபர்களுக்கும் சரியான ரிசல்ட் போய் சேருது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். சிம்பிளாக எப்படி ஆபிச்சுக்கோங்க, சரிங்களா? இங்கே அப்படின்னா டெல்லியில் வந்து பார்த்தோன்னா ஒரு 3%, 2% மக்களுக்கு தான் சரியான இந்த எல்லா வசதியும் போய் சேரலை அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் நம்ம இந்த நகரமய மக்கள் அப்படின்னு ஒரு பாயிண்ட்ல நமக்கு சொல்லியிருப்பாங்க. இந்த நகரங்களினுடைய வகைகள் இதெல்லாம் வந்து இந்த அளவுக்கு தேவையில்லை, வேணும்னு அதை வந்து பார்த்துக்கோங்க. புள்ளி ஒரு 2011 கணக்கெடுப்பின்படி. தென் நெக்ஸ்ட்டு, நார்மலா மில்லியன் நகரம்னா, 1 மில்லியனுக்கு மேலே மக்கள் வசிக்கக்கூடிய அந்த நகரங்களை மில்லியன் நகரம் அப்படின்னு சொல்லுவோம். 10 மில்லியனுக்கு மேலே மக்கள் வசிக்கக்கூடிய அந்த இடங்களை மெகா நகரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு, மனிதவள மேம்பாடு. இந்த மனிதவள மேம்பாடை பற்றி நம்ம யூனிட் 9 இன்னமும் நம்ம தெளிவாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் சும்மா ஒரு பேசிக்கான ஒரு விஷயங்கள் மட்டும் கொடுத்துருக்காங்க இங்கே பின்னாடி. இதுக்கு மேலே இந்த மனிதவள மேம்பாடு அப்படின்னு ஒரு வார்த்தை, டாக்டர் மெகபூப் உல் ஹக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளாதார நிபுணரினுடைய கூற்றுப்படி, மனித மேம்பாடு அப்படிங்கிறது எதை எதை சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, மனிதனுடைய மேம்பாடுங்கிறது கல்வியிலையும் உயர்ந்திருக்கணும், உடல் நலத்திலையும் உயர்ந்திருக்கணும், வருமானத்திலையும் உயர்ந்திருக்கணும், அதிகாரத்திலையும் உயர்ந்திருக்கணும். இது எல்லாத்துலேயும் சரியான அளவு உயர்ந்திருந்தால் மட்டுமே அந்த முழுவதியமாக மேம்பாடு அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு, டாக்டர் மெகபூப் உல் ஹக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருளாதார நிபுணர்
சுந்தரர் கூறுறாரு. தென் மனிதவள வளர்ச்சி குறியீடு, மனிதவள வளர்ச்சி குறியீடு அப்படிங்கிறது எது எதெல்லாம் வந்து உள்ளடக்கி இருக்குன்னு பாருங்க. மக்கள் தொகை, போக்குகள், ஆரோக்கிய வெளிப்பாடு, கல்வி சாதன, தேசிய வருமானம், வள கூட்டமைப்பு, தொழில் வேலைவாய்ப்பு, மனித பாதுகாப்பு, மனித மற்றும் முதலீடு ஈர்ப்பு ஆகியன இது எல்லாத்தையும் உள்ளடக்குனதா சொல்லியிருக்காங்க. தென் மனிதவள மேம்பாட்டினை அளவிடுதல், எது எதெல்லாம் வச்சு மனிதவள மேம்பாடு அப்படிங்கிறத அளவிடுவாங்க. நார்மலாக மனிதவள மேம்பாடு அப்படிங்கிறத அளவிட்டு ஒரு குறிப்பிட்ட ரேட்டிங், 0 1 வரைக்கும் ரேட்டிங் கொடுப்பாங்க. இதில் 0 1 வரைக்கும் இதில் மிக அதிகமாக வாங்கியிருக்கு நமக்கு வந்து பார்த்தனா சிறப்பாக இருக்குன்னு அர்த்தம், கம்மியாக வாங்கிடுதுன்னா சிறப்பாக இல்லை அப்படின்னு அர்த்தம் சொல்லுவாங்க. இதில் எதாவது ஆரோக்கியத்தை, கல்வியை, வருமானத்தை, இதை மூணையும் அடிப்படையாக வச்சு இந்த இதை வந்து மனிதவள மேம்பாடு அப்படிங்கிறத அளவிடுவாங்களாமா. தென் மனிதவள மேம்பாட்டினுடைய வகைப்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதவள மேம்பாடு வகைப்பா குறியீடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை HDI அப்படின்னு சொல்லுவாங்க. தென் நெக்ஸ்ட்டு இந்த வகைப்பாடு நார்மலாக வந்து பாருங்களேன், 0 வரைக்கும் தான் இந்த ரேட்டிங் கொடுப்பாங்க சரிங்களா. ஸோ HDIங்கிறது 0.550 இதுக்கு இருந்துச்சுன்னா குறைவான அளவு தான் மனிதவள மேம்பாடு இருக்குதுன்னு அர்த்தம். இதனுடைய அளவு 550-699 வரைக்கும் இருக்குன்னா மிதமாக இருக்குன்னு அர்த்தம். 700-799 வரைக்கும்னா அதிகமான மனிதவள மேம்பாடுன்னு அர்த்தம். 800 மேலேனா அதுக்கு மிக அதிக மனிதவள மேம்பாடு, ரொம்ப அளவுக்கு அதிகமான ஒரு நல்ல ஒரு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு மேம்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகள்லாம் 800 மேலே இருக்கக்கூடிய பாயிண்ட்டை நமக்கு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு இந்த இது முடிஞ்சு போச்சு, நகரமயமாக்கல் முடிஞ்சு போச்சு, மனிதவள மேம்பாடு அப்படிங்கிறதுலாம் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் போக்குவரத்து. இப்போது மக்கள் தொகை வந்து இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு அந்த எல்லா மக்களுக்கும் சில சேவைகளை கொண்டு போய் சேர்க்கணும், அது வந்து முக்கியமான விஷயங்கள் வந்து இந்த போக்குவரத்து தான் அந்த சேவைகளை போய் சரி செய்யுதுன்னு சொல்லலாம். நார்மலாக போக்குவரத்தவே நம்ம வந்து 3 டைப்பாக பிரிக்கிறோம். ஒன்று நமக்கு வந்து பார்த்தோன்னா நிலத்தின் வழியாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நமக்கு வந்து தகவல் பரிமாற்றமோ அல்லது ஒரு நபர் வந்து போகக்கூடிய நிகழ்வுகளோ, இல்லைன்னு இன்னொன்று வந்து நீர் நிலத்தின் மூலமாகனா அப்படின்னா நமக்கு வந்து ரோடு மூலமாக, நீரின் மூலமாகனா இப்போ வந்து இந்த ஆறு அப்புறம் வந்து பார்த்தோன்னா கடல் வழியாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய நிகழ்வுகள், இன்னொன்று வந்து வான்வழி ஃப்ளைட் மூலமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய நிகழ்வுகளை சொல்கிறாங்க. இந்த நிலத்தின் மூலமாக இருக்கிறது சாலை வழி, ரயில்வே, குழாய் வழி போக்குவரத்து அப்படின்னு 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. நீர் வழியாகனா ஒன்று உள்நாட்டுக்குள்ளேயே, இன்னொன்று கடல் வழி அப்படின்னு சொல்லிட்டு, மூணாவது நமக்கு வந்து உள்நாட்டு வான்வழி மற்றும் பன்னாட்டு வான்வழின்னு சொல்கிறாங்க. இதில் ஒவ்வொரு சேவைகளையும் கொடுக்கக்கூடிய அந்த நிறுவனம் என்ன நிறுவனம், அது எப்போ தொடங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே பின்னாடி கொடுத்துருக்காங்க பார்ப்போம். அதில் எது நமக்கு வந்து தேவையோ அந்த விஷயங்களை மட்டும். ஃபஸ்ட்டு இந்தியாவில் போக்குவரத்து நார்மலாக சாலை வழி போக்குவரத்து எடுத்துப்போம். சாலை வழி போக்குவரத்து அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா 2016 அந்த கணக்கெடுப்பில் நமக்கு வந்து பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்தோம்னா 563,293 கிலோமீட்டர் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு வந்து சாலைகள் அப்படிங்கிறத கொண்டு உலகத்திலேயே 2வது நீண்ட சாலைகளை கொண்டுள்ள ஒரு நாடாக இந்தியா வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. மேலும் இது ஒரு இம்பார்ட்டண்ட், ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஜெர்சா சூரி தன்னுடைய பேரரசை பலப்படுத்தவும் ஒருங்கிணைக்கவும் சாகி அப்படின் ராயல் சாலையை சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து மேற்கு வங்கத்தில் உள்ள சோனார் பள்ளத்தாக்கு வரை அமைத்தார். இதில் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஜெர்சா சூரி தன்னுடைய பேரரசை புலப்படுத்தவும் ஒருங்கிணைக்கவும் டாஸ் சாலையை எங்கிருந்து நிறுவினார் அப்படின்னு டாஸ் சாலையை வந்து சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து மேற்கு வங்கத்துக்கு நிறுவினாருன்னு கேட்கலாம், அல்லது ஷாகி சாலையை எங்கிருந்து எங்கு இவர் வந்து நிறுவினார் அப்படின்னு க்வெஸ்சன் வந்து கேட்கலாம் சரிங்களா. சரி ஓகே. கொல்கத்தாவிலிருந்து பெஷாவர் வரை உள்ள இச்சாலை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கிராண்ட் ட்ரங்க் சாலை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. கிராண்ட் ட்ரங்க் சாலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெர்சா சூரியனால் அமைக்கப்பட்ட அந்த சாலையை ஆங்கிலேயர் பெயர் மாற்றம் பண்ணுறான். தற்போது இச்சாலை அமிர்தரசிலிருந்து கொல்கத்தா வரை நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. இச்சாலை 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு NH1 டெல்லியிலிருந்து அமிர்தரஸ் வரை அல்லது NH2 டெல்லியிலிருந்து கொல்கத்தா வரை அப்படின்ற மாதிரி 2 விதமாக பிரித்து நேஷ்னல் ஹைவே 1, நேஷ்னல் ஹைவே 2 அப்படின்ற மாதிரி பிரிக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட்டு சாலை அமைத்தல் மற்றும் பராமரிப்பு நோக்கத்திற்காக இந்திய சாலைகள், தேசிய நெடுஞ்சாலைகள், மாநில நெடுஞ்சாலைகள், மாவட்ட சாலைகள், கிராமப்புற சாலைகள், எல்லையோர சாலைகள் மற்றும்
பன்னாட்டு நெடுஞ்சாலைகள் அப்படின்ற மாதிரி இந்த சாலைகளையே வகைப்படுத்துகிறாங்க. அதில் இந்த ஒவ்வொரு சாலைகள்லையும் எது முக்கியமாக தேவை அப்படிங்கிற பாயிண்ட்டை மட்டும் ஹைலைட் பண்ணி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நார்மலாக தேசிய நெடுஞ்சாலைன்னு சொல்லக்கூடிய இந்த நேஷ்னல் ஹைவேயில் நேஷ்னல் ஹைவே 7 அப்படிங்கிறது தான் இருக்குதுலேயே மிக நீளமான சாலையாக சொல்கிறாங்க. சரிங்களா, இது வந்து எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடியும் கேட்டிருக்காங்க, பொருத்துகளில் கேட்டிருக்காங்க. மிக நீளமான நெடுஞ்சாலை அப்படின்னு கொடுத்துட்டு ரைட் சைடு வந்து NH1 NH7 அப்படிங்கிற மாதிரி சில பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெடுஞ்சாலை அப்படிங்கிறது NH7 நீண்டது. த நெக்ஸ்ட்டு அந்த NH7 அப்படிங்கிறது எங்கிலிருந்துன்னு பாருங்களேன், வாரணாசியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும், வாரணாசியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடியதை NH1 அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ மேலே டாப்லேருந்து கீழே பாட்டம் வரைக்கும் வரக்கூடிய அந்த ஒரு சாலையை நமக்கு நேஷ்னல் ஹைவே 7 அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அது 2369 கிலோமீட்டர் இருக்காமா, 2369 கிலோமீட்டர். சரி ஓகே, இப்போ நீண்டதை சொல்லியாச்சு. ரொம்ப கம்மியான அளவு அப்படின்னு பார்த்தோம்னா நேஷ்னல் ஹைவே கம்மியான அளவு ஹைவேயும் இருக்குது, 47A அப்படின்னு சொல்லக்கூடிய NH 47A அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹைவே நமக்கு வெறும் 6 கிலோமீட்டர் தான். எர்ணாகுளத்திலிருந்து கொச்சினுடைய துறைமுகம் வரைக்கும் அந்த சாலைகள் இருக்குது, நேஷ்னல் ஹைவேன்னு சொல்லக்கூடிய அந்த சாலை. சரிங்களா, அது இருக்கிறது NH 47 அப்படின்னு சொல்கிறாங்க, ரொம்ப கம்மியான அளவு. தென் இது வந்து நெடுஞ்சாலைக்கு ஒரு உதாரணமாக கொடுத்து வச்சுருக்காங்க. தென் மாநில நெடுஞ்சாலைகள் அப்படிங்கிறது, ஸோ இப்போ ரெண்டு மாநிலங்களை இணைக்கக்கூடிய அந்த சாலைகளை சொல்லுவாங்க. 2016 கூற்றுப்படி கிட்டத்தட்ட 176,166 கிலோமீட்டர் அப்படிங்கிறது மாநில நெடுஞ்சாலைகள் மூலமாக கவர் பண்ணியிருக்காங்க. மாவட்ட சாலைகள் மூலமாக 2016 வருஷத்தில் அதனுடைய கணக்கெடுப்பின்படி 561,940 கிலோமீட்டர் அப்படிங்கிறது மாவட்ட சாலைகள் வந்து கவர் பண்ணியிருக்கு. கிராமப்புற சாலைகள் 39,35,337 கிலோமீட்டர் அப்படிங்கிறது கவர் பண்ணியிருக்கு. த நெக்ஸ்ட் பாயிண்ட் இம்பார்ட்டன்ட், இந்தியாவில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அப்படிங்கிறது 1995 வருஷம் நமக்கு நிறுவியிருக்காங்க. தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அப்படிங்கிறது 1995. இது தரைவழி போக்குவரத்து அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தன்னாட்சி பெற்ற அமைப்பாகும். இதையே எப்படின்னு கேட்கலாம், இந்த தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அப்படிங்கிறது எந்த அமைப்பின் கீழ் இயங்குகிறது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா தரைவழி போக்குவரத்து அமைச்சகத்தினுக்கு கீழே இது இயங்குது. தென் அதுக்கடுத்து எல்லைப்புற சாலைகள், அந்த பார்டரில் அமைக்கப்பட்ட அந்த சாலைகள், இது 1960 வந்து இந்த எல்லைப்புற சாலைகள் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. உலகிலேயே உயரமான எல்லைப்புற சாலையை லடாக்கில் உள்ள லேவில் இருந்து சண்டிகர் வரை அமைக்கப்பட்டுள்ளது. எங்கிலிருந்து எங்கே வரைக்கும் அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. இச்சாலை கடல் மட்டத்திலிருந்து சராசரியாக 4,270 மீட்டர் உயரத்தில் இருக்குது. 4,270 மீட்டர் உயரத்தில் இது வந்து சாமஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. தென் தங்க நாற்கரை சாலை, தங்க நாற்கரை சாலை அப்படிங்கிறது 5,846 கிலோமீட்டர் நீளத்தையும் 4 முதல் 6 வழிகளை கொண்டதாகவும், ஸோ 4-way அப்புறம் வந்து 6-way, 6 கார் ஒரே இடத்துல போக முடியும் அப்படின்னு சொல்கிறது நிகழ்வுகளை தான் கொடுத்துருக்காங்க தங்க நாற்கரை சாலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக வந்து புதுடெல்லி கொல்கத்தா சென்னை மும்பை அப்படிங்கிறது புதுடெல்லி இந்த மாதிரி பகுதிகளை வந்து முக்கியமான நகரங்களை வந்து இணைக்கக்கூடியதாக இந்த தங்க நாற்கரை சாலை அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு ஒரு பாயிண்ட்டையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, வடதென் மற்றும் கிழக்கு மேற்கு பகுதியில் இணைக்கக்கூடிய சாலைகள் நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்படியும் இணைக்கக்கூடிய சாலைகளை நமக்கு கொடுக்குறாங்க. வடதென் பகுதிகளை இணைக்கக்கூடிய சாலைகளின் நோக்கம் ஜம்மு காஷ்மீரில் உள்ள ஸ்ரீநகரையும் தமிழ்நாட்டில் உள்ள கன்னியாகுமரியும் இணைக்கிறது. 4,076 கிலோமீட்டர் நீளத்தை கொண்ட இந்த சாலை இணைப்பதாகும். ஸோ எங்கிலிருந்து எங்கே வரைக்கும் பார்த்துக்கோங்க, ஜம்மு காஷ்மீர்லேருந்து இங்கே நமக்கு வந்து பார்த்தோன்னா தக்க கன்னியாகுமரி வரைக்கும் நமக்கு வந்து இணைக்கக்கூடிய நிகழ்வுகள். தென் நெக்ஸ்ட்டு விரைவு சாலைகள், விரைவு சாலைகள் அப்படிங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய இந்த 8 வழி சாலைகள்லாம் உள்ளே கொண்டு வரேன்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி சாலைகள் அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தோன்னா மும்பை டு பூனா, கொல்கத்தா டு டம்பம், அடுத்து வந்து துர்காபூர்லேருந்து கொல்கத்தா, புதுடெல்லியிலிருந்து ஆக்ரா, இந்த மாதிரி முக்கியமான நகரங்களை இணைக்கக்கூடியதாக இருக்குது. தென் பன்னாட்டு நெடுஞ்சாலைகள், ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடப்பட்ட இந்த சாலைகளை நமக்கு சொல்லுவோம். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும், தென் இந்தியாவுக்கு இந்த இலங்கைக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்காங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய சாலைகள் நமக்கு வந்து கொடுப்பாங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் ரொம்ப மஸ்ட்டாக சொல்லியிருப்பாங்க. இதில் பாகிஸ்தான், நேபாளம், பூடான், வங்கதேசம், மியான்மர் அப்படிங்கிற நாடுகளை நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அண்டை நாடுகள் கூட நமக்கு வந்து நம்மளுடைய சாலைகளை வந்து மொத்தமாக இணைக்கக்கூடிய நிகழ்வுகளை சொல்லியிருப்பாங்க. தென்
கேரளாவில் சாலைகளின் அடர்த்தி மிக அதிகமாகவும் ஜம்மு காஷ்மீரில் மிக குறைவாகவும் உள்ளது. கேரளாவில் இதனுடைய அடர்த்திங்கிறது ரொம்ப அதிகமாகவும் ஜம்மு காஷ்மீரில் ரொம்ப கம்மியான அளவும் இருக்குன்றாங்க. தென் நெக்ஸ்ட் இது வந்து சாலை போக்குவரத்து பஸ்ஸு அந்த மாதிரி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ட்ரெயின் ட்ரெயினில் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னாலுமே சில பகுதிகள் அப்படிங்கிறது இணைக்கிறாங்க ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. இதுதான் என்னென்ன மண்டலங்கள் அதனுடைய தலைமையிடம் எங்கே இருக்குது, வடக்கு ரயில்வேக்கு புதுடெல்லியில் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க, ரொம்ப மஸ்ட்டு. ஸோ இதில் வந்து கேட்கலாம் என்னென்னதுனுடைய தலைநகர் அப்படிங்கிறது ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிற பகுதிகள் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய தலைமையிடம் அப்படிங்கிறது. தி நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, இந்தியாவில் முதல் ரயில் போக்குவரத்து மும்பையிலிருந்து தானே வரைக்கும் நடந்துச்சு. இது வந்து பல டைம் நமக்கு வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்தியாவில் முதல் ரயில் போக்குவரத்து மும்பை முதல் தானே வர இருக்குது. இதில் 34 கிலோமீட்டர் தூரத்துக்கு இது வந்து பயணம் செய்யக்கூடியதாக இருக்குது. 1853 தொடங்கப்பட்டது இதனுடைய அமைப்புங்கிறது 1853 தொடங்கியிருக்காங்க. 1952 ரயில்வேயானது இந்தியன் ரயில்வே என்ற பெயருடன் தேசியமயமாக்கப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் அப்படி இருக்கப்பட்ட அது வந்து 1952 அப்புறம் நம்ம வந்து ஆங்கிலேயர் அணைச்சு வத்தி விட்டு நமக்குன்னு ஒரு சட்டத்தெல்லாம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இதை வந்து தேசியமயமாக்கி கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து நாட்டுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு இதனுடைய தலைமையகம் இந்தியன் ரயில்வேயினுடைய தலைமையகம் எங்கே இருக்குன்னா புதுடெல்லியில் இருக்குது. த நெக்ஸ்ட்டு வட இந்திய ரயில்வே மிக நீண்ட ரயில் பாதையுடையது, அதற்கு அடுத்தாற்போல் மேற்கத்திய ரயில்வே நீளமான ரயில் பாதையை கொண்டது. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோன்னா நார்த்தன் ரயில்வே தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா நீளமான ரயில் பாதைகளை இணைக்கக்கூடிய பகுதிகளாகவும் அதிக அளவு தன்னுடைய எல்லைப்பரப்புகளை கொண்டுள்ளதாகவும் இருக்குன்றாங்க. அதுக்கடுத்து நமக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா மேற்கிந்திய ரயில்வே. தென் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, நார்மலாக இந்த ட்ரெயின் ட்ராக்கோட அந்த அகலம் நீளம் அப்படிங்கிறது அடிப்படையாக வச்சு அந்த அகலத்தை அடிப்படையாக வச்சு அகலப்பாதை அப்படிங்கிறது 1.67 மீட்டர் அப்படிங்கிற அளவு அகலம் இருந்துச்சுன்னா அது அகலப்பாதைன்னு சொல்கிறாங்க. 1 மீட்டர் அப்படிங்கிற அளவு அகலம் இருந்துச்சுன்னா அதை மீட்டர் பாதைன்னு சொல்கிறாங்க. 0.762 மீட்டர் அகலம் இருந்துச்சுன்னா அதை குறுகிய பாதைன்னு சொல்கிறாங்க. 0.610 அவ்வளோதான் அதனுடைய அகலம் இருந்துச்சுன்னா அதை குறுகிய தூக்குப்பாதை அப்படின்னும் அதனுடைய அந்த தண்டவாளத்தினுடைய அகலங்கள் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு 4 டைப்பாக பிரிக்கிறாங்க. த நெக்ஸ்ட்டு இந்தியாவில் புறநகர் ரயில் போக்குவரத்து மும்பையில் 1925 நமக்கு தொடங்கியிருக்காங்க. புறநகர் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நகரத்துக்குள்ளே இணைக்கக்கூடிய அந்த ட்ரெயின் மெட்ரோ சொல்லியிருக்காங்களா அது மாதிரி சரிங்களா. ஸோ 1925 சென்னை நகரம் மெட்ரோ ரயில் சேவை கொண்ட 6வது நகரமாக விளங்குது. அதுக்கு முன்னாடி 5 நகரம் கொண்டதாகவும் 6வது நகரமாக சென்னையும் இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு காத்திமன் அதிவிரைவு வண்டி இந்தியாவின் மிக அதிவேக ரயில் வண்டி ஆகும். காத்திமன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வண்டி தான் இந்தியாவிலேயே மிக வேகமாக செல்லக்கூடிய ரயில் வண்டியாக இருக்குது. காத்திமன் அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்து காத்திமன் அப்படிங்கிறது கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ரயில் வண்டி அப்படிங்கிறது எந்த பகுதிகளை எவ்வளோ நேரத்தில் இணைக்குதுன்னு பாருங்களேன். புதுடெல்லியையும் ஆக்ராவையும் இது வந்து இணைக்கிறது. இது 160 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்குது சரிங்களா. புதுடெல்லியும் ஆக்ராவையும் இணைக்குது 160 கிலோமீட்டர் அப்படிங்கிற வேகத்துலேயும் பயணிக்குது. மேற்கூறிய இரு நகரங்களையும் 200 கிலோமீட்டர் தொலைவை 200 கிலோமீட்டர் மொத்த டிஸ்டன்ஸ் இருக்குது. அதை எவ்வளோ நேரத்தில் போகுதுன்னா வெறும் 105 நிமிஷத்தில் கிடக்குது. இது வந்து கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. புக் பேக் பின்னாடியும் கேட்டிருக்காங்க வெறும் 105 நிமிஷத்தில் 200 கிலோமீட்டருக்கு கடக்கக்கூடிய அந்த ட்ரெயின் வந்து காத்திமன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ட்ரெயின். தி நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் தென் கொங்கன் ரயில்வே. கொங்கன் ரயில்வே அப்படிங்கிறது 1998 உருவாக்கப்பட்டது. மகாராஷ்டிராவில் உள்ள ரோகாவிற்கும் கர்நாடகாவில் உள்ள மங்களூருக்கும் இடைப்பட்ட 760 கிலோமீட்டர் நீளத்தில் இணைக்கிறது. இதில் முக்கியமாக என்னென்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த கொங்கன் ரயில்வே எது எதை கடக்குது பாருங்க, 146 ஆறுகளை கடக்குது, 2000 பாலங்களையும் 73 சுரங்கப்பாதைகளையும் நமக்கு இது வந்து கடக்குது. ஆசியாவிலேயே மிக நீளமாக விளங்கக்கூடிய அந்த பகுதிகளை அந்த நீளமான 6.44 கிலோமீட்டர் நீளம் கொண்ட சுரங்கப்பாதையும் இந்த கொங்கன் ரயில்வே அப்படிங்கிறது கடந்து வருது அப்படின்னு ஒரு பாயிண்ட்டையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. தி நெக்ஸ்ட் மெட்ரோ ரயில் போக்குவரத்து. நார்மலாக மெட்ரோ அப்படிங்கிறது இந்தியாவில் முக்கியமாக 8 நகரங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா கொல்கத்தா, சென்னை, புதுடெல்லி, பெங்களூர், குர்கையான், மும்பை, ஜெய்ப்பூர், கொச்சி,
இந்த எட்டு நகரங்கள்லையும் மெட்ரோ ரயில் சேவை அப்படிங்கிறது பயணத்தில் இருக்குது. 507 கிலோமீட்டர் நீளமுடைய மெட்ரோ இரும்பு பாதை 381 ரயில் நிலையங்களுடன் இயங்கி வருகிறது. மொத்தம் 507 கிலோமீட்டர் கவர் பண்ணுற மாதிரி இது நமக்கு வந்து பார்த்தோன்னா 381 நிலையங்களில் இது வந்து இயங்கி வருது. தென் மேகாலயா மாநிலத்தில் ரயில் போக்குவரத்து அறவே இல்லை. மேகாலயா மாநிலத்தில் ரயில் போக்குவரத்து என்பது இல்லை. தென் குழாய் போக்குவரத்து அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நமக்கு வந்து தண்ணி கொண்டு போகிற நிகழ்வுகளாக இருக்கட்டும், பெட்ரோல் கொண்டு போகிற நிகழ்வுகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு குழாய் மூலமாக கொண்டு போக வேண்டிய நிகழ்வுகளை தான் சிம்பிளாக அதில் சொல்லியிருப்பாங்க. தென் நீர்வழி போக்குவரத்து, இந்த நீர்வழி கடல் வழியாக அல்லது ஆற்றின் வழியாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய நிகழ்வுகள். நார்மலாக நீர்வழி போக்குவரத்தையே நமக்கு நம்மளுடைய உள்நாட்டுக்குள்ளேயே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக வேண்டிய நிகழ்வுகளை உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்துன்னு சொல்கிறாங்க. இல்லை கடல் வழி உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து போக கடல் வழி போக்குவரத்து, நமக்கு நார்மலாக நாட்டுக்குள்ள சில ஆறுகள் மூலமாக ஒரு இடத்துல நடந்து கொண்டு போகிறது, இன்னொன்று வந்து பார்த்தோன்னா கடல்வெளி மூலமாக கொண்டு போகிற நிகழ்வுகளை சொல்கிறாங்க. உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து 1986 உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம் அப்படிங்கிறது ஒன்று தொடங்கியிருக்காங்க. 1986 இந்தியாவில் முக்கிய தேசிய நீர்வழி போக்குவரத்தாக என்னென்ன விளங்குது அப்படின்னு பார்க்கும்போது, நார்மலாக தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் 1, 2, 3 இதை மூணையும் பற்றி நம்ம வந்து சொல்ல போகிறாங்க. நார்மலாக 1 தேசிய நீர்வழி போக்குவரத்து 1 அப்படின்னு எடுத்துப்போம். இதில் வந்து பார்த்தோன்னா இது ஹால்தியா மற்றும் அலகாபாத் இடையே 1620 கிலோமீட்டர் நீளத்தை இது வந்து கடக்குது. எது வழியாக கங்கை, பாகீரதி, ஹூக்ளி ஆறுகளுடன் இணைந்து இது வந்து செயல்படுகிறது. இந்த மூணு ஆறுகள் மூலமாக கிட்டத்தட்ட 1620 கிலோமீட்டர் அப்படிங்கிறது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் செய்கிறதுக்காக நீர்வழி போக்குவரத்து என் 1வது பாதையை நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோம். 2வது பாதை அப்படிங்கிறது பிரம்மபுத்திரா ஆற்றில் இருக்கக்கூடிய துபுரி மற்றும் காடியாவிற்கு இடையே சுமார் 891 கிலோமீட்டர் நீளத்தை இணைக்கிறதா தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் 2 பயன்படுத்திகிட்ருக்கோம். தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் 3 அப்படிங்கிறத நமக்கு கேரளா மாநிலத்தில் கொல்லம் மற்றும் கோட்டபுரம் இடையே உள்ள 24 மணி நேரமும் செயல்பட்டு 205 கிலோமீட்டர் தொலைவிற்கு போக்குவரத்து வசதி அளிக்கக்கூடிய இந்தியாவின் முதல் தேசிய நீர்வழி போக்குவரத்து இதுவாகும். முதல் தேசிய நீர்வழி போக்குவரத்து இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 24 மணி நேரமும் செயல்பட்டு 205 கிலோமீட்டர் தொலைவுக்கு கடக்கக்கூடிய நிகழ்வுகள். தென் கடல்வழி போக்குவரத்து, கடல்வழி போக்குவரத்து இந்தியாவில் நமக்கு வந்து பார்த்தோன்னா கடல்வழி போக்குவரத்து மேற்கொள்றதுல 13 பெரிய துறைமுகங்கள் இருக்குது. 200 நடுத்தர மற்றும் சிறிய துறைமுகங்களும் செயல்பட்டு நமக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடல் வழியாக நமக்கு இணைக்கிறாங்க. தென் இந்தியாவில் 4 முக்கிய கப்பல் கட்டும் தளங்கள், ஸோ கப்பல் கட்டும் தளங்கள் முக்கியமாக 4 இருக்குது. இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கேட்டிருந்தாங்க அதுக்கு முன்னாடி. இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் அப்படிங்கிறது விசாகப்பட்டினம். காட்டன் ட்ரீப் கப்பல் கட்டும் தளம் அப்படிங்கிறது நமக்கு வந்து கொல்கத்தா. தென் மசாகான் கப்பல் கட்டும் தொழிற்சாலை மும்பை. கொச்சி கப்பல் கட்டும் தளம் அப்படிங்கிறது கொச்சி. இதில் வந்து கேட்கலாம் ஊரை கொடுத்துட்டு எந்த கப்பல் கட்ட தளம் அப்படிங்கிறது இங்கே இருக்குது அப்படின்னு கேட்கலாம். இல்லை கப்பல் கட்டும் தளத்தினுடைய பெயரை கொடுத்துட்டு இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கலாம். தென் இந்தியா கப்பல் கட்டும் தொழிலில் ஆசியாவில் 2வது இடத்தையும் உலக அளவில் 16வது இடத்தையும் பெற்றிருக்கு. ஆசியாவில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா கப்பல் கட்டுறதுல நமக்கு 2வது பெருமையாகவும், 2வது ஒரு பெரிய நாடாகவும், உலக அளவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 16வது பெரிய நாடாகவும் சிறந்த நாடாகவும் விளங்குது. தென் வான்வழி போக்குவரத்து, ஃப்ளைட் மூலமாக நமக்கு வந்து போகக்கூடிய நிகழ்வுகள். இதில் ஃபஸ்ட்டு நார்மலாக இந்தியன் கவர்மெண்ட் எடுத்து பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஏர்லைன்ஸ் மற்றும் ஏர் இண்டியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு சேவைகளை மக்கள் மத்தியில் கொடுத்துட்ருக்கு. இதில் நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்தியன் ஏர்லைன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது உள்நாட்டு போக்குவரத்து சேவையை கொடுக்குது. ஏர் இந்தியான்னு சொல்லக்கூடிய நிறுவனம் வெளிநாட்டு போக்குவரத்து சேவையை கொடுக்குது. இந்தியாவில் தற்போது 19 சர்வதேச விமான நிலையங்களும் இந்தியாவில் இருக்குது. சர்வதேச விமான நிலையங்கள் மொத்தம் 19 இருக்குது. இதன் மேலே முதல் இந்திய விமான போக்குவரத்து பிப்ரவரி 1918 ஹென்றி பிக்யூர் என்பவரால் அலகாபாத்திலிருந்து நைனிக் என்ற இடத்திற்கு கடிதங்கள் கொண்டு செல்லப்பட்டதன் மூலம் ஆரம்பமானது. முதல் முதலாக லெட்டர்ஸை தான் அந்த ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எங்கெங்கன்னா ஹென்றி பிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவரினுடைய உதவினால் நைனிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலேருந்து கொண்டு சென்றிருக்காங்க. நைனிக் என்ற இடத்திற்கு எங்கேருந்து அலகாபாத் சரிங்களா, எங்கே இருக்குது ஹென்றி பிக்யூர் என்பவரால் அலகாபாத்திலிருந்து நைனிக் என அந்த நைனிக் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேஸ் லெட்டர்ஸை எடுத்து கொண்டு போனதான் முதல் முதலாக ஃப்ளைட் ஒரு ஃப்ளைட்டை நம்ம வந்து பயன்படுத்தப்பட்ட நிகழ்வுகளாக சொல்லியிருக்காங்க. 1953 நாட்டில் செயல்பட்டு வந்த 8 பல்வேறு விமான நிறுவனங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு அலைகள் தேசியமயமாக்கப்பட்டன. தென் இதெல்லாம் கடல்வழி போக்குவரத்துக்கு சில உதாரணங்களாக கொடுத்துருக்காங்க. தென்
இந்த கடல் வழி போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இந்த சாரி கடல் வழி விமானத்தில் சரிங்களா, ஸோ அந்த வான்வழி போக்குவரத்தில் ஒவ்வொரு சில விமான நிலையங்களுக்கும் ஒவ்வொரு சில தலைவர்களுடைய பெயர்களை இட்டிருக்காங்க. அதில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சர்வதேச விமான நிலையம் அப்படிங்கிறது கொல்கத்தா. கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய அந்த விமான நிலையத்துக்கு பேர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சர்வதேச விமான நிலையம். தென் சென்னை சர்வதேச விமான நிலையம் அப்படிங்கிறது சென்னையில் தான் இருக்குது, அது எந்த தலைவருடைய பெயரும் இல்லை. இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் அப்படிங்கிறது புதுடெல்லி. தென் சத்ரபதி சிவாஜி சர்வதேச விமான நிலையம் அப்படிங்கிறது மும்பையில். திருவனந்தபுரம் சர்வதேச விமான நிலையம் அப்படிங்கிறது திருவனந்தபுரத்தில். தென் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையம் அப்படிங்கிறது அகமதாபாத்தில். பெங்களூரு சர்வதேச விமான நிலையம் அப்படிங்கிறது பெங்களூரு தான். ராஜீவ்காந்தி சர்வதேச விமான நிலையம் அப்படிங்கிறது ஹைதராபாத். இந்த மாதிரி பிளேஸில் தான் இருக்கக்கூடிய விமான நிலையங்களுக்கு ஒவ்வொரு சில முக்கியமான தலைவர்களுடைய பெயர்களையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. த நெக்ஸ்ட்டு பவன் ஹான்ஸ் வான் உலகு ஊர்த்தி ஹெலிகாப்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஹெலிகாப்டர் அதனுடைய ஹெட்குவார்ட்டர்ஸ் அது எங்கேருந்து போகணும் எப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டர் பண்ணக்கூடியது எல்லாமே நமக்கு வந்து ஹெட்குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிறது புதுடெல்லியில் இருக்குது அப்படின்னு ஒரு பாயிண்ட்டு. தென் இந்திய விமான நிலைய பொறுப்பு ஆணையம், இந்திய விமான நிலையத்துக்கு ஒரு பொறுப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே தான் பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கொடுப்பாங்கல்ல, அந்த ஒரு ஆணையம் அப்படிங்கிறத நமக்கு இந்திய விமான நிலைய பொறுப்பு ஆணையம்னு சொல்கிறாங்க. இது 1995 நிறுவியிருக்காங்க. த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு 2007 இந்திய அரசால் ஏர் இந்தியா மற்றும் இந்தியன் ஏர்லைன்ஸ் நிறுவனங்கள் இந்திய தேசிய விமான போக்குவரத்து கழகத்தின் கீழ் ஒருங்கிணைக்கப்பட்டது. எந்த வருஷம்? 2007. தென் நெக்ஸ்ட்டு விமான சேவை அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இதில் என்ஏசிஐகே அல்லது சர்வதேச விமான சேவையையும் என்ஏசிஐஎல் உள்நாட்டு மற்றும் அண்டை பகுதிகளில் உள்ள தென்கிழக்கு மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு உண்டான சேவைகளையும் இது அளிக்கிறது. தென் தகவல் தொடர்பு, ஸோ கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது சிங்கிள் பர்சனாக இருக்குது, இன்னொன்று வந்து பொது தகவல் தொடர்பாக இருக்குது. இதில் தனி மனித தகவல் தொடர்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நார்மலாக இந்த அஞ்சல் இந்த போஸ்ட் ஆஃபீஸை பற்றி நமக்கு சொல்லியிருப்போம்ல, அதை பற்றி ஒரு நிகழ்வுகளை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க தனி மனித தகவல் தொடர்பில். 155,000 அஞ்சல் நிலையங்கள் இது வரைக்கும் இருக்குது அப்படின்னு ஒரு பாயிண்ட்டு, அது அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, ஸ்கிப் பண்ண வேண்டியதான். தென் நெக்ஸ்ட்டு பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக இந்த போஸ்ட் அப்படிங்கிறது 1857 கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவில் முதல் அஞ்சல் வில்லை 1852 கராச்சியில் வெளியிடப்பட்டது. விரைவு அஞ்சல் சேவை 1975 அறிமுகமானது. ஸோ ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய அந்த எக்ஸ்பிரஸ் பற்றி நமக்கு 1975 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தென் எஸ்டிடிங்கிறது உள்நாட்டு சந்தாதார அழைப்பு, ஃபோன் மூலமாக ஒரு இடத்துக்குலேருந்து இன்னொரு இடத்துக்கு கம்யூனிகேட் பண்ணக்கூடியது உள்நாட்டுக்குள்ளேன எஸ்டிடி. வெளிநாடுகள் அப்படிங்கிறது சர்வதேச சர்தார் அழைப்பு, சந்தாதார அழைப்பு, சர்வதேச சந்தாதாரர் அழைப்பு அப்படின்றாங்க. இதை நமக்கு வந்து வெளிநாட்டு கூட இருக்கிறவங்க கூட காண்டாக்ட் பண்ணிக்கூடிய நிகழ்வுகள் ஐஎஸ்டி. த நெக்ஸ்ட்டு மின்னணு ஊடகம் ஒரு சில நபர்களுக்கு உண்டான கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது தான் இந்திய வானொலி ஒலிபரப்பு அப்படிங்கிறது நமக்கு முக்கியமாக இருக்கும். அது வந்து 1923 வந்து தொடங்கியிருக்காங்க. மும்பை வானொலி சங்கம் அப்படிங்கிறது மூலமாக இந்திய வானொலி ஒலிபரப்பு சேவையை 1923 தொடங்கியிருக்காங்க. 1936 இந்திய வானொலி அப்படிங்கிற மாதிரி பெயர் மாற்றம் அடைஞ்சிருக்கு. 1957 ஆகாஷவாணி அப்படிங்கிறது பெயர் மாற்றம் அடைஞ்சிருக்கு. தென் தொலைக்காட்சி, இணையம், இது எல்லாமே ஒரு நபர் இன்னொரு நபர்கள் கூட கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு மீடியம் தான். தென் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு 1969 இந்திய வான்வழி ஆராய்ச்சி மையம் நிறுவப்பட்ட பின்னர் தொலைத்தொடர்பு பரிமாற்றத்தில் செயற்கைக்கோள்கள் ஒரு புதிய சகாப்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. 1969 இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் நார்மலாக. நெக்ஸ்ட்டு இந்தியாவில் செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு அமைப்பு 2 பிரிவுகளாக கொண்டுள்ளது. செயற்கைக்கோள் அப்படிங்கிறதுல 2 டைப்பாமா, இந்திய தேசிய செயற்கைக்கோள் அமைப்பு இன்சாட், இந்திய தொலை உணர்வு செயற்கைக்கோள் அமைப்பு ஐஆர்எஸ். 1983 நிறுவப்பட்ட இந்திய தேசிய செயற்கைக்கோள் அமைப்பு, அப்போ இந்திய தேசிய செயற்கைக்கோள் அமைப்பு எந்த வருஷம் நிறுவியிருக்காங்க? 1983 வருடம் நிறுவியிருக்காங்க. நமக்கு நார்மலாக இன்சாட் வரிசை, ஜிசாட் வரிசை, கல்பனா 1, ஹாம்சாட், எஜிசாட் போன்றவை தகவல் தொடர்புக்காக பயன்படுத்தப்படக்கூடிய முக்கிய செயற்கைக்கோளாக கருதப்படுகிறது. இதெல்லாமே தகவல் தொடர்புக்காக பயன்படுத்தக்கூடிய செயற்கைக்கோள் தான்.
டிசம்பர் 19 2018 ஆண்டு ஏவப்பட்ட GSAT-7A தகவல் தொடர்புக்காக சமீப காலத்தில் ஏவப்பட்ட ஒரு செயற்கைக்கோள் ஆகும். August 30, 1983 ஆண்டு ஏவப்பட்ட INSAT-1B தகவல் தொடர்புக்காக ஏவப்பட்ட முதல் இன்சாட் வரிசையாகும். ஃபஸ்ட்டு இன்சாட் வரிசையில் தகவல் தொடர்புக்காக அனுப்பப்பட்ட அந்த செயற்கைக்கோளுடைய பெயர் ஐபி அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து சொல்கிறாங்க. INSAT-IB என்ற தகவல் தொடர்புக்காக முதல் இன்சாட் வரிசை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட் இன்சாட் வரிசையில் ஃபஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க. தென் வணிகம் அப்படிங்கிறது பேசிக்கை பற்றி நமக்கு தெரியும். ஏற்றுமதி பொருள், இறக்குமதி பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்வுகள் கொடுத்துருப்பாங்க. இங்கே அதிகமாக விளைகிறதும் மற்ற நாடுகளுக்கு அதிகமாக தேவைப்படக்கூடியதை நம்ம வந்து பொருளை ஏற்றுமதி பண்ணுவோம். இங்கே கம்மியாக விளையுது, இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னா மற்ற நாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணுவோம். செவ்வளோ தான் இதோடய லெசன்ஸில் ஃபுல்லாக கொடுத்துருக்க விஷயங்கள். தென் புக் பேக் பின்னாடி கொஸ்டின் சேர்த்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு, மக்கள் தொகையின் பல்வேறு அம்சங்கள் பற்றிய அறிவியல் பூர்வமான படிப்பு மக்களியல். 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அதிக கல்வி அறிவு பெற்ற மாநிலம் எங்கே கல்வி அறிவு அதிகமாக இருந்துச்சு? கேரளாவில் கல்வி அறிவு அதிகமாக இருந்துச்சு. மனிதவள மேம்பாடு டாஸ் மூலம் கணக்கிடப்படுகிறது. மனிதவள மேம்பாடு குறியீடின் மூலமாக கணக்கிடப்படுகிறது. டாஸ் போக்குவரத்து நேரடியாக உற்பத்தியாளரையும் நுகர்வோரையும் இணைக்கிறது. ரெண்டு பேரும் இணைக்கக்கூடியது சாலை. இந்தியாவில் தங்க நாற்கர சாலையினுடைய நீளம் 58.46. தென் இந்திய உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தினுடைய நீளம் 14,500 கிலோமீட்டர். தேசிய தொலையுணர்வு மையம் அமைந்துள்ள இடம் ஹைதராபாத். எளிதில் செல்ல முடியாத பகுதிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய போக்குவரத்து வான்வழி போக்குவரத்து. தென் நெக்ஸ்ட்டு, கீழ்கண்டவற்றுள் எது எவை வானுலக ஊர்த்தியுடைய ஹெலிகாப்டர் தொடர்புடையது? பவுனான்ஸ். தென் இந்தியாவில் முக்கிய இறக்குமதி பொருள் அப்படிங்கிறது பெட்ரோலியம் அப்படிங்கிறது முக்கிய இறக்குமதி பொருளாக சொல்கிறாங்க. தென் பொறுத்துக, ஃபஸ்ட்டு எல்லைப்புறச்சாலை அப்படிங்கிறது, தென் இன்சாட், தென் மேசகான் கப்பல் கட்டும் தளம், புறநகர் பரவல், கொங்கன் ரயில்வே. ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொங்கன் ரயில்வே அப்படிங்கிறது 1990. நெக்ஸ்ட்டு வந்து புறநகர் பரவல் அப்படிங்கிறது நகரமயமாக்கலின் தாக்கம், மேசகான் கப்பல் கட்டும் தளம் மும்பை, தென் எல்லைப்புறச்சாலை அப்படிங்கிறது நமக்கு ஹைதராபாத், இன்சாட் அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தோன்னா செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, பொறுத்துக்க மறுபடியும் நான் சொல்கிறேன். எல்லைப்புறச்சாலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோமா 1960, எல்லைப்புறச்சாலைங்கிறது 1960. இன்சாட் அப்படிங்கிறது செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு. தென் புறநகர் பரவல் அப்படிங்கிறது நகரமயமாக்கலினுடைய தாக்கம். தென் மேசகான் கப்பல் கட்டு தளம் அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தோன்னா மும்பை, மேசகான் கப்பல் கட்டு தளம் மும்பை. கொங்கன் ரயில்வே அப்படிங்கிறது நமக்கு 1998 ஆனால் 90 எதை கொடுத்துருக்காங்க சரிங்களா, 1998 தான் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. வெரிஃபை பண்ணி பார்த்துடலாம். கொங்கன் ரயில்வே அப்படிங்கிறது 1998 கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்களேன், 1998 தான் கொங்கன் ரயில்வே. அங்கே நம்ம 90 அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது மகாராஷ்டிராவிலிருந்து ரோகாவுக்கு செல்லக்கூடிய ஒன்றா ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க சரிங்களா. சரி ஓகே, இதில் ஏதாவது சின்ன மாற்றங்கள் இருக்குது, ஆன்சரில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்மளுடைய இந்த வீடியோ பகிர்றது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலையும் பகிர்ந்துக்கோங்க சரிங்களா. ஸோ ஏன்னா நம்ம இன்னும் நமக்கான ஒரு சரியான ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கல. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கும் இன்னும் தரமான நல்ல சம்பவங்கள் எல்லாத்தையுமே, நல்ல வீடியோக்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு நாங்கள் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருப்போம் சரிங்களா. சரி ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் சில முக்கியமான கண்டென்ட்டோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.